என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, இது ஏன் சாப்பிடுறாங்க, இது ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் நிறைய எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், வீட்டுல இருக்கவங்களுக்கு இது எப்படி எடுக்கலாம், எவ்வளவு எடுக்கலாம், ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடணும் அப்படிங்கிற டீடைல எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாதாம்ல ரிச் புரோட்டீன் நிறைய இருக்குங்க. இதை நைட்டே வந்து தண்ணியில போட்டு ஒரு 10-12 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிடுறது ரொம்பவே பெஸ்ட். இப்ப ஊறதுக்கு அப்புறம் இந்த கலரே சேஞ்ச் ஆயிருக்கும் பாத்தீங்களா, இது இன்னுமே டார்க்கா இருக்கும். நான் வேற தண்ணி மாத்திருக்கேன். இந்த தோலை உரிச்சிட்டு தான் சாப்பிடுறது. தோலோட சாப்பிட்டோம்னா இதோட சத்து நம்மளுக்கு முழுமையா கிடைக்காது. இந்த தோல் அதை உறிஞ்சிடும், செரிமானத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தோல். இதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை ஊற வச்சு உரிச்சு சாப்பிடுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஃபோலிக் ஆசிட் இருக்கு, பாஸ்பரஸ், விட்டமின் இ, இந்த மாதிரி நிறைய புரோட்டீன்ஸ் இதுல மினரல்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது வந்து விட்டமின் ஈ இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். மெக்னீசியம் இருக்கிறது, ஒமேக்ரான் த்ரீ இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒமேக்ரா த்ரீ வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். அது எவ்வளவு சாப்பிடலாம், எத்தனை சாப்பிடலாங்கறத நான் வீடியோல சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல கெட்ட கொழுப்பு கரைக்கிற சக்தி இருக்கு, நல்ல கொழுப்பு நம்மளுக்கு நிறைய கிடைக்குங்க. கெட்ட கொழுப்பு குறைச்சிட்டாலே நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆயிடும் இல்லைங்களா. தேவையில்லாத நம்மளுக்கு பாடியில கெட்ட கொழுப்பு குறைஞ்சிச்சுன்னா எந்த பிரச்சனையுமே வராது. இது ஓவர் நைட் ஊற வச்சு சாப்பிடறதுனால நம்மளுக்கு ஃபுல் புரோட்டீனும் தோலை உரிச்சு சாப்பிடறதுனால அப்படியே நம்மளுக்கு உள்ள போய் நம்மளுக்கு கிடைக்குது. சாதாரணமா இருக்கிறவங்க, அதாவது நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருக்கிறவங்க, எனக்கு புரோட்டீன் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறவங்க 8-10 சாப்பிடலாங்க. உடம்பு ரொம்ப மெலிஞ்சி பலகீனமா காணப்படுறவங்க வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஊற வச்சு காலையில ஒரு வாட்டியும் ஈவினிங் ஒரு வாட்டியும் சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுங்க. இதுக்கப்புறம் இத ஊற வச்சா எல்லாத்துக்குமே நல்லது. அதாவது ஊற வச்சு சாப்பிடுறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பாதாம் மட்டும் இல்லைங்க, பருப்பு சீக்கிரமா வேகணுமா அதையும் ஊற வச்சு சமைச்சு பாருங்க. அரிசி எல்லாமே வந்து நம்ம ஊற வச்சு சமைக்கிறது. இப்ப இருக்கிற அரிசி எல்லாம் வந்து கெமிக்கல் வந்து சேர்ந்து நம்மளுக்கு சீக்கிரமா பயிரிட்டு தர்றதுனால அதை ஊற வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை கழுவி ஊற வச்சு சீக்கிரமா வெந்துரும், கேஸும் மிச்சம். அதுல இருக்கிற எல்லா அதாவது கெட்ட மருந்து, இந்த பூச்சி இதெல்லாம் போறாங்க இல்லையா, அதுகளும் வந்து ஊற வைக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப், சீக்கிரமாவும் வெந்துரும், தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல சேராம இருக்கும். இந்த பாதாம காலையில வெறும் வயித்துல சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுங்க. பாதாம காலையில வெறும் வயித்துலதான் சாப்பிடணும். ஏன்னா அப்படி சாப்பிடறப்பதான் நம்மளுக்கு உடம்புல எல்லா புரோட்டீன்ஸுமே போயிட்டு எனர்ஜெட்டிக்கா அன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இதை நைட்டு சாப்பிடலாமா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து ரிலாக்ஸா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாமா, இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. காலையில வெறும் வயித்துல சாப்பிடறதுனால இது நம்மளுக்கு அன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீலிங்க தர்றதோட எல்லா நரம்பு நாளங்களும் சுறுசுறுப்பா இயங்கி நம்மளுக்கே சீக்கிரமா சுறுசுறுப்பு வந்து எல்லாத்தையுமே பிரிஸ்கா ஹேண்டில் பண்ற ஒரு சக்திய பாதாம் தருது. சோ நம்ம காலையில எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடுறது ரொம்பவே பெஸ்ட். இந்த ஜிம்முக்கு போறவங்க, வெயிட் லாஸ் பண்றவங்கன்னா பாத்தீங்கன்னா இதை காலையில தான் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து 8-12 கூட சாப்பிடுவாங்க. அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி இருக்கிறப்ப சின்ன சின்ன பசங்க, வீட்டுல பெரியவங்க, வயசானவங்க எல்லாமே இதை எடுத்துக்கலாம். இது வந்து எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும், நிறைய சாப்பிட்டுடாதீங்க. இது தோலோட சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வயிற்று போக்கும் போகும். சோ இதை வந்து ஊற வச்சு இந்த மாதிரி உரிச்சு 8-12 சாப்பிடலாம். ரொம்ப மெலிஞ்சவங்க கொஞ்சம் நிறையவே கைப்பிடி அளவு கூட சாப்பிடலாம். ஓகேங்க, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நாளைக்கு வேறொரு தகவலோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.